சிருஷ்டிக்கப்பட்ட நாம எல்லாருமே பொம்மைகள்தான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட லோகங்களை படைச்ச ஆதிபராசக்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே அந்த பொம்மைகளுக்கு உயிர் கொடுத்து உழவ விட்டு இருக்கிறா. அவளுடைய படைப்புல சகலமும் ஒரே மதிப்பானது அப்படின்றத உணர்த்ததான் இந்த புரட்டாசி நவராத்திரியில கொலு பொம்மைகள் வச்சு கொண்டாடக்கூடிய வழக்கம் வந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆதிபராசக்தியான ஸ்ரீ லலிதாம்பிகை ஒவ்வொரு நாளும் ஒரு வடிவம் எடுத்து முப்பெரும் தேவியரினுடைய அம்சமாக எழுந்தருளி அசுர சக்திகளை வென்றெடுத்த காலம் இந்த நவராத்திரி வைபவமா கொண்டாடப்படுது. இந்த நாள்ல அன்னைக்கு துணையாக நின்ற அத்தனை தேவ ரிஷி மானிட பூத மனித சக்திகளையும் பொம்மை வடிவில் ஆண்டுதோறும் வச்சு வழிபடுவது வழக்கமாச்சு. இது பின்னாடி மகான்கள் தலைவர்கள் அப்படின்னு பலரையும் வைக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். நவராத்திரியில குறைஞ்சது 3-11 படிகள் வரை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. வீட்டினுடைய அளவு பொறுத்து படிகளினுடைய நீளமும் அகலமும் கூடும். கொலு வச்சு நவராத்திரி நாள வழிபட்டா அந்த வீட்டுல சர்வ மங்களமும் பொங்கும் அப்படின்றது ஐதீகம். இதனால நடுத்தர வகுப்பு மக்கள் கூட தம்மால இயன்ற அளவுக்கு படிகளை அமைச்சு நவராத்திரியை கொண்டாடுறாங்க. மலைமகள் அலைமகள் கலைமகள் ஒரு ரூபமா இணைஞ்சு மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசுரனை வதைத்ததை தான் நவராத்திரி விழாவா கொண்டாடுறோம். ஆதி பராசக்தியினுடைய அருளால மும்மூர்த்திகள் தொடங்கி ஈ எறும்பு உள்ளிட்ட சகலமும் படைக்கப்பட்டு அவளால படிநிலைகளா வைக்கப்பட்டு காக்கப்படுது அப்படின்றத நினைவுறுத்தவே நவராத்திரி நாள ஒழு பொம்மைகள் படிப்படியா வைக்கப்படுது. சூத்திரதாரி அவள் நாமெல்லாம் பொம்மைகள் தானே என்பதுதான் ஒழுவினுடைய அடிப்படை தாத்பரியம். 3 படிகள், 5 படிகள், 7 படிகள், 9 படிகள், 11 படிகள் வர வைக்கலாம். இதனுடைய மூலமா மனிதனுடைய வாழ்க்கை படிப்படியா உயர்ந்தது அப்படின்னும் உலகில உயிரினங்கள் படிப்படியா தோன்றியது அப்படின்னும் கூறப்படுது. மற்றொரு விளக்கமா மனிதன் படிப்படியா தன் நிலையில கடந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய விதமா இந்த கொலுப்படிகள் அமைக்கப்படுது. மனிதன் படிப்படியா முன்னேறி தேவ நிலையை அடையலாம் என்பதும் படிகளினுடைய தத்துவம் உணர்த்துவதா சொல்லப்படுது. ஊர்வன பரப்பன அப்படின்னு கீழ்ப்படிகள தொடங்கி விலங்குகள் மனிதர்கள் முனிவர்கள் மகான்கள் சித்த புருஷர்கள் தேவர்கள் அவதாரங்கள் மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர் அப்படின்னு மேல் நோக்கி அமைப்பது கொலுவினுடைய வழக்கம். இது எந்த உயிரும் பிரம்மத்தை படிப்படியா எட்டலாம் என்பதை அறிவுறுத்தவே இவ்வாறு உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கொலு வைப்பது மட்டுமில்லாம தினமும் அந்த கொலுவுக்கு தூப தீப நைவேத்தியமும் செய்யணும். விருந்தினர்களை வரவழைச்சு ஆரத்தி காட்டி அவங்களுக்கு சுண்டல் போன்ற நைவேத்தியங்கள் அளிச்சு தாம்பூலம் ரவிக்கை துணி வளையல் போன்ற மங்கள பொருட்களும் வழங்க வேண்டும். அம்பிகை சங்கீத பிரிய என்பதால தினமும் ஒரு ஸ்லோகமோ பாடலோ பாடுவது கூடுதல் பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க. 9 நாளும் 9 மலர்கள், 9 நைவேத்தியம் அம்பிகையினுடைய சிலைக்கு 9 அலங்காரம் 9 வகை கோலம் 9 ராகங்களை கொண்ட பாடல்கள் 9 வகையான தாம்பூலங்கள் அப்படின்னு கொண்டாடி 10ஆம் நாளான விஜயதசமி நாள்ல அம்பிகைய நம்முடைய வீட்டுக்குள்ளேயே அழைக்கலாம் அப்படின்றது சாஸ்திரங்கள். கொலு வச்சு கொண்டாடக்கூடிய இல்லம் கோயில் சன்னதிக்கு நிகரானது அப்படின்னு ஞான நூல்கள் குறிப்பிடுது. வீட்டையே கோயிலாக்கக்கூடிய இந்த உன்னதமான நவராத்திரி நாள்ல அம்பிகையை கொண்டாடி அவளுடைய அருளை பூரணமா நாமும் பெறுவோம். நன்றி.